ஹலோ நண்பா, நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போனா எம்எல்டிடி எபிசோட் நம்பர் 22 தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி எல்லாமே லைக் பண்ணிட்டு பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்ப எபிசோட பார்க்க ஆரம்பிக்கலாம். நிறைய கொள்ளைக்காரங்க அட்டாக் பண்ணிருக்கா வந்துட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோவும் சுத்தி இருக்க மற்ற டிசபிள்ஸும் என்ன பண்ணி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்ப எனக்கு கொக்குங்கெல்லாம் பார்த்து பயந்துட்டு இருக்குங்க. அந்த இடத்துல அதை நோட் பண்ண நம்ம மூசினி என்ன பண்றாங்கன்னா, நம்ம யானு கண்ணா கட்டுறாங்க, யானு ரிட்டனுக்கு ஓகே பண்ணுங்கிற மாதிரி சொல்றாங்க. சொன்னதுக்கு அப்புறம் நம்ம மூசினி என்ன பண்றாங்கன்னா, குக்குங்க எல்லாருமே இந்த இடத்த விட்டு போகுங்கிற மாதிரி சொல்றாங்க. எல்லாருமே போயிருது, ஆனா நம்ம ஹீரோட குக்கு மட்டும் வெயிட் பண்ணி சண்டை போடுறது பாதுகாப்பா இருக்காது. நீ இந்த இடத்த விட்டு போ, எல்லாருக்கும் போங்கிற மாதிரி சொல்றான். அதை கேட்டதுக்கு அப்புறம் குக்கு என்ன சொல்றான், நீ எதை பாதுகாப்பா சண்டை போடு, உனக்கு ஏதாவது பிரச்சனைனா நான் திருப்பி கூப்பிடுங்கிற மாதிரி சொல்றான். அதை கேட்டதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ ஓகே நான் கூப்பிடுறேன், அதான் என்கிட்ட டோக்கன் இருக்குங்கிற மாதிரி சொல்றான். அதை கேட்டதுக்கு அப்புறம் எல்லாருமே கவனமா சண்டை போடுங்க, இந்த சண்டை ரொம்ப மோசமாவே இருக்க போது. அதை கேட்டதுக்கு அ
இருக்கே அந்த இடத்துல அந்த கொள்ளைக்கார கூட்டத்தில் இருக்கவனுங்க வேகமாக இவங்களை நோக்கி வந்துட்டு இருக்காங்க. அவனுங்க அந்த இடத்துல என்ன பண்றாங்கன்னா மல்டிபிள் அம்புகள் நிறையவே விட ஆரம்பிக்கிறாங்க. அதெல்லாம் பார்த்து எல்லாமே ஷாக்ல இருக்கும்போது நம்ம யான் மட்டும் சிரிச்சுக்கிட்டே இருக்கான். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போக ஆரம்பிக்கிறீங்கிறமே சொல்லிட்டு அந்த அம்புகள்லாம் இவனை நோக்கி நெருங்க வரும்போது நம்ம யான் என்ன பண்றான்னா அவன் பவரை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். யூஸ் பண்ணி அவன் பின்னாடி இருக்கிற ஸ்வாடை அப்படியே முன்னாடி வர வச்சு அப்படியே மேல பறந்து போய் அவன் ஸ்வாடை வந்து மல்டிபிளா மாட்டான். மல்டிபிளா மாட்டி அது மொத்தமா ஒண்ணு செட்டு ரொட்டேஷன்ல வர்றான். அது ப்ரொடக்ஷன் ஃபீல்டு மாதிரி அந்த இடத்துல அவனுக்கு கிரியேட் ஆகுது. அவன் மேல ஒரு அம்பு கூட பண்ணல, இருக்கிற அம்பெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா டிஸ்டர்ப் ஆயிட்டு இருக்கு. சுத்தி இருக்கவங்களும் அவங்களோட ஸ்குவாட் ஃபீல்ட்ல வச்சு அப்படியே எல்லா அம்பையும் தடுத்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ நோக்கி நிறைய அம்புகள் வருது. நம்ம ஹீரோ முடிஞ்ச அளவுக்கு தப்பிச்சுட்டு இருக்கான். அதை சுத்தமா எதிர்பார்க்கறது கொள்ளக்காரங்க கோவப்பட்டு மலை மாதிரி இன்னும் கொஞ்சம் அதிகமாவே அம்புகளை விட ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல எல்லாருமே பயங்கரமா சண்டை போடுறாங்க. அப்ப நம்ம ஹீரோ ஸ்குவாட் எடுத்துட்டு முடிஞ்ச அளவுக்கு சமாளிச்சுட்டு இருக்கான். அப்ப சடனா ஒரு அம்பு நம்ம ஹீரோ நோக்கி வந்துட்டு இருக்கு. அதை பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ அந்த அம்பை வெட்டி விட்டு நம்ம ஹீரோவை காப்பாத்திடுறாங்க. நம்ம ஹீரோனுக்கு ஸ்வாட் டெக்னிக் சொல்லியா தான் அவன் அசால்ட்டாவே சமாளிச்சுட்டு இருக்காங்க. எல்லா கலர் சட்டக்கான அவன் சீரிய வச்சு சமாளிச்சுட்டு இருக்கான். சடனா ஒரு அம்பு வந்து அவன் கையில கிழிச்சிருது. அப்ப அவன் நிலம் தருமாறி இருக்கும் போது நம்ம காங் வந்து அந்த இடத்துல வந்து இவனை காப்பாத்திடறான். அதுக்கப்புறம் மல்டிபிளா எல்லாமே அந்த அம்புகளை தடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப யான் நீங்க இதுக்கு மேல அமைதியா இருந்தா வேலைக்கு அவன் சொல்லிட்டு அவன் ஸ்வாட அப்படியே இன்னும் கொஞ்சம் மல்டிபிளாக்கி அந்த ஸ்வாட ரிட்டன் அட்டாக் பண்ணி அங்க இருக்கிற எல்லா அம்புகளும் ஒரே சமயத்துல அழிக்கிறான். அந்த இடத்துல சுத்தி இருக்கவங்கள மறந்து போய் பாத்துக்கமா அந்த கொள்ளக்காரங்க கத்தி எடுத்துட்டு அட்டாக் பண்றதுக்காக க்ளோஸ் பேட்டலுக்கு வந்துட்டு இருக்காங்க. அதை பார்த்ததுக்கு அப்புறம் அங்க இருக்கிற நம்ம யான் என்ன சொல்றான், வாங்க இருக்கிற எல்லாரையும் கொல்லலாங்கிற மாதிரி சொல்றான். சொல்லிட்டு இவங்க எல்லாருமே இவங்களை நோக்கி பக்கத்துல வர ஆரம்பிக்கிறாங்க. அப்ப நம்ம மோசின் என்ன பார்த்தாங்கன்னா நம்ம யான் ஏதோ பரிமிஷன் கேக்குறாங்க. அதுக்கு அவனும் ஓகேன்னு சொல்றான். அதை கேட்டு நம்ம இதுக்கு பரிமிஷன் கேக்குறாங்கிற மாதிரி யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். அப்ப இந்த மோசின் என்ன பார்த்தாங்கன்னா அன்பிளாக் அன்பிரொடக்ஷன் ஸ்கேரி பப்பட்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உன அன்லாக் பண்றாங்க. பண்ணதுக்கு அப்புறம் அதோட அப்பீரியன்ஸ் வெளில வருது. அது என்னன்னு பார்த்தா பவர் பப்பட்டு. அது வண்ட அப்பீரியன்ஸ் எல்லாருமே அந்த இடத்துல செட்டு போறாங்க வைப்ரேஷன்ல. அதை பார்த்து நம்ம ஹீரோ பவர் பப்பட் இந்த இடத்துக்கு வரும் நான் எதிர்பார்க்கவே இல்லை, இதை கண்ட்ரோல் வச்சிருப்பாங்கன்னு. அப்ப அங்க இருக்கிறவங்க எல்லாம் பயந்து நடுங்கிட்டு இருக்கானோ. அந்த கொள்ளக்காரங்க மேல இறக்கமே காட்டாம இந்த பவர் பட் வெறித்தனமா கொல்ல ஆரம்பிக்கிற. அப்ப நம்ம ஹீரோ எல்லாம் பார்த்து நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இந்த பப்பட்டோட தோக்கன் இவங்க வச்சிருப்பாங்கன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிறவங்க எல்லாம் சங்கிலியை வச்சு இருக்கிற எல்லாருமே கொல்ல ஆரம்பிக்கிற மியூட்டலா. அப்படி இருந்துமே சில பேர் ஒண்ணு அந்த பவர் பப்பட்டை தாண்டி வந்துடுறாங்க. அவங்கள பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம யானோ அதுக்கப்புறம் இருக்கிற எல்லாருமே சண்டைக்கு கொண்டு
கிராஷ் பண்ண முடியாம கீழே வந்துதான். அப்ப கரெக்டா நம்ம ஹீரோயின் நல்ல வேலையா வந்து நம்ம 20 இடத்துல காப்பாத்தி அங்க இருக்க உங்களுக்கு பயங்கரமா சண்டை போட்டு கொண்டுட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, உன்னா சோட யூஸ் பண்ண தெரியலன்னா கையால சண்டை போடு, அப்படி சண்டை போட்டா மட்டும் நான் உன்னால சமாளிக்க முடியுங்கிற மாதிரி சொல்றாங்க. அதை கேட்டு நம்ம ஹீரோ ஓகேங்கிற மாதிரி சொல்லிட்டு வேகமா ஓடி போய் ஒருத்தன் வந்துட்டு இருக்கான். அவனை ஒரு பஞ்ச் வச்சு ஸ்குவாட் மேல பறக்க வச்சு அப்படியே அவன் நெஞ்சில இறக்கிறான். இறக்கி ஃபைனலா இவனை கொண்டுதான் முதல் கொலை நம்ம ஹீரோக்கு தான். அப்ப நம்ம ஹீரோவும் என்னடா இவ்வளவு கஷ்டமா இருக்குங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோ பார்த்தா அவங்க அசால்ட்டாவே எல்லாருமே கொண்டு குவிச்சிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ இதுக்கு மேல அமைதியா இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ முடிஞ்ச அளவுக்கு கையாலே அடிச்சு ஸ்குவாட கிழிச்சிட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோ என்ன சொன்னா, இது ஒரு ரியல் பேட்டில், ஈவ் இறக்கமே இந்த இடத்துல நான் காத்த கூடாங்க சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த இடத்துல சண்டை போடுறதுக்கு சண்டை போட்டு இருக்கான். அப்ப அங்க இருக்க ஒரு பவர் பப்பட்ட ஒருத்தன் முடிச்சு விட்டுறான் போல இருக்கு. ஒரு பவர் பப்ப மேல நெஞ்சில இறக்கணும்னே அது இல்யூஷன் தானே, அந்த இடத்த விட்டு அப்படியே அது மறைஞ்சு போறது. அதாவது இன்னும் பேட்டில் ரொம்ப மோசமா நடக்க போறது, ஏன்னா பவர் பப்பட் இல்லாம இவங்களா சமாளிக்க முடியாது. அப்ப நம்ம ஹீரோ நோக்கி நிறைய பேர் அட்டாக் பண்ண வந்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே கொண்டு குவிச்சிட்டு இருக்கா. அப்ப நம்ம காங்க காட்டினா காங்க பயங்கரமா சண்டை போட்டு இருக்கான். அதாவது காங்க தான் பத்திரமாவே இருங்கிற மாதிரி நம்ம காங்க பார்த்து சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் நம்ம யானை பார்த்தா யானை என்னன்னா சும்மா விளையாண்டுட்டு இருக்காங்க, கத்திய வச்சு இருக்கிற எல்லாருமே கொண்டுட்டு அங்க இருக்கவங்க எல்லா டிசிபிள்ஸும் பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அதுல மூசின் எல்லாம் வேற லெவல், ஏன்னா இருக்கிற எல்லாருமே அவங்க பாரபட்சமே கட்டலாம், அவங்க பவரை வச்சு இருக்கிற வேக வேகமே எல்லாருமே கொண்டு குவிச்சிட்டு இருக்காங்க அவங்களும் அந்த இடத்துல. அப்ப என்ன யாரை காப்பாத்துக்கிற மாதிரி சோனி கேக்குது யாருதான் சொல்லிட்டு மூசினே திரும்பி பார்த்தா அது எல்லா கலர் சட்டக்காரன் ஒருத்தவங்க கூட சண்டை கூட போடுறது இல்லைங்க இவனுக்கு, அப்படியே பயந்து நடுங்கிட்டு இருக்கான். இருக்கிற கொள்ளக்கார கூட்டத்துல இருக்கவங்க எல்லாம் செத்துட்டு இருக்காங்க. அவ்வளவுதான் முடிஞ்சிருந்து நினைக்கும் போது இன்னும் நிறைய பேர் குதிரையில எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பார்த்தா நம்ம ஹீரோவும் பயங்கரமா ஒருத்தன் கூட சண்டை போட்டு ஒருத்தனை கொண்டுட்டு இருக்கான். ஆனா இந்த நம்ம எல்லா கலர் சாட்டுக்காரனால சுத்தமா சமாளிக்க கூட முடியல. அவன் விசிறிய வச்சு எல்லாம் விட்ட காட்டிட்டு இருக்கான், ஒண்ணுமே வேலைக்காவல. பக்கத்துல ஒரு கட்டி இருக்கிறத பார்த்ததுக்கப்புறம் அந்த கத்தி எடுத்து சண்டை போடுறான். இந்த கொள்ளக்காரன் ஈஸியாவே இவன சமாளிச்சுட்டு இருக்கான். அப்ப நம்ம எல்லா கலர் சாட்டுக்கு இப்ப என்ன பண்றது, என்ன ஃபிஸ்ட் டெக்னிக் யூஸ் பண்ணலாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதுக்குள்ளே இவன் தலையை விட்டு வரான். அப்புறம் எல்லா கலர் சாட்டுக்கு குடிஞ்சு போய் அப்படியே அவன் கையை முடிக்கிட்டான். இவன் தான் அடி வாங்குறான், ஏன்னா இவன் லாக்ல அவன் மாட்டிக்கிட்டான். அதுக்கப்புறம் மூசி நீரை பார்த்தா இவன் அடி வாங்கலாம் பார்த்து இவன் சரியான யூஸ்லெஸ்ஸா இருக்கான், இவன் பெரிய ஆள் நினைச்சங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இவனை பார்த்தா பயந்து நடிக்கிட்டு இருக்கேன், பக்கத்துல வர நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, நான் எவ்வளவு பெரிய பிரின்ஸ் தெரியுமா, என்ன ஏதாவது பண்ணனா இருக்கான வேலை ரொம்ப மோசமா இருக்கும். அதை கேட்டதுக்கு அப்புறம் அப்படி அதையும் நான் பாக்கலன்னு சொல்லிட்டு இந்த கொள்ளக்கார பக்கத்துல வர அப்ப கரெக்டா அவன் மூஞ்சில மண்ணை தூக்கி அடிச்சுட்டு கண்டிப்பா மண்ணை மட்டுமே தூக்கி அடிச்சிட்டு இருக்கான் அவன் கண்ணை திறக்கிற அளவுக்கு. இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் மூசினே இவன் எவ்வளவு பெரிய ஆள் நினைச்சான், இவன் சரியா யூஸ் இருக்காங்க சொல்லிட்டு இருக்கான். இவன் பின்னாடி போகும்போது தெரியாம வந்து ஒரு கொள்ளக்கார மேல கால் பட்டு அப்படியே கீழே விழுந்துறான். அதுக்கப்புறம் அவன் அட்டாக் பண்ண வரான், இவன் பயந்துட்டு அப்படியே பின்னாடி ஓட ஆரம்பிக்கிறான். அதாவது பேட்டில் கிரவுண்ட் விட்டு இவன் ஓட ஆரம்பிக்கிறான். அதை பார்த்ததுக்கு அப்புறம் இன்னொரு கொள்ளக்கார அட்டாக் பண்ண வரான், அதுக்குள்ள யாரோ நெஞ்சில கட்டி இருக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா அது மூசினியர் தான். இவன் சரியான பயந்தாங்கொழி இருக்கான், இவனை வச்சுட்டு ஒண்ணுமே பண்ண முடியாதுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப அந்த பவர் பப்பட்டை பார்த்துட்டு இருக்காங்க, அந்த பவர் பப்பட்டை முடிச்சு விட ட்ரை பண்ணிருக்காங்க. நம்ம ஹீரோவை காட்டா 4-5 பேர் ஈஸியாவே நம்ம ஹீரோ டாக்கிள் பண்ணிட்டு இருக்கான். இல்ல நம்ம ஹீரோ ஸ்பாட் டெக்னிக் முழுசா கத்துக்கிட்டான்னு நினைக்கிறேன் இந்த பேட்டில் கிரவுண்ட்ல. அதுக்கப்புறம் ஒரு பவர் பப்பட்ட கட்டி அடிச்சுட்டு இருந்தாங்கல்ல, அதை ஃபைனலா கீழே தள்ளி அதை கரெக்டா வெட்டானோ அந்த இடத்துல அந்த இல்யூஷன் மறைஞ்சு போரு. அதுக்கப்புறம் கரெக்டா காங்க வெட்டதுக்காக ஒருத்த வந்துட்டு இருக்கானோ, அப்ப கரெக்டா இவன் குடிஞ்சு போயிடறான். இதுல பார்த்தா நம்ம ஹீரோ தான் இருக்கான். அது நம்ம ஹீரோ சுத்தமா எதிர்பார்க்காம சண்டைக்கு தேவையா கரெக்டா நம்ம ஹீரோ வெற்ற நிலைமைக்கு வந்துடான். ஏன்னா இவனுக்கு தான் டாமினேஷன் இருக்கு, ஏன்னா முன்னாடியே அவன் குரலில் வந்துட்டு இருக்கா. இதை சுத்தமா எதிர்பார்க்காத நம்ம ஹீரோ என்ன பண்றதுன்னு அந்த இடத்துல யோசிச்சுட்டு இருக்கான். நம்ம ஹீரோ இல்லைன்னு தப்பிக்க முடியுமா, இல்ல நம்ம ஹீரோ யாரு காப்பாத்த போறா, இது எல்லாமே நம்ம அடுத்த எபிசோட்ல பார்ப்போம். அதை பக்கத்துக்கு மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது உங்களுக்கு ஏஜே வாய்ஸ் ஓவர்.